கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் பாவ புண்ணியம் பண்ணுறேன் தொடரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி பாவ புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் வரப்போகுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த சமையல் பசங்க ஏன் என்ன தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறாங்க? கரெக்ட் தானே? உள்ள பூந்து நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணாத பாவம் செய்யாத, யார் நீ அதெல்லாம் சொல்கிறதுக்கு? நான் பிறந்தா நான் ஏதோ சந்தோஷமாகிறேன், என்ன பிரச்சனை? கொண்டாட்டமாகிறேன், கொண்டாட்டமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இல்லை, இந்த வார்த்தை இப்போ தான் சொல்கிறீங்க. நீங்கள் முதல்லேருந்தே நீங்கள் கொண்டாட்டமாக இருந்தீங்களா? என் வீடியோ கேட்ட பிறகு நீங்கள் கொண்டாட்டம் முடிவுக்கு வந்தீங்களா? வார்த்தை தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க, நான் அது உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன். நாங்கள் உட்காருங்க, உட்காந்துருங்க, நல்லா கேட்டுங்களேன். நீங்கள் நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஆமாம் தானே, கொண்டாட்டமாக தானே இருக்க வந்தேன், இந்த மனுஷன் சொல்கிறது கரெக்ட் தானே, கொண்டாட வேண்டியது தானே, இவனுங்க ஏன் கொண்டாட வேணான்னு அடுத்தவங்களை கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. அதுக்கு தான், அதுதான் பதிலே சொல்ல வரேன். கொண்டாட்டம்னு நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க, இல்லை ஏற்கனவே புரிஞ்சு தான் வச்சுருந்தீங்க, கொண்டாட்டமாக தான் இருந்தீங்க. ஆனால் அது 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 ரைட்டுன்னு சொன்னது யார்? நான் தான். மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் கொண்டாட பிறந்தீர்கள்னு சொல்கிறது யாருன்னா நான் தான். நான் தான் சொல்லுங்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு யாரா மாதிரி சொன்னாங்களா? அப்படி சொல்ல, அவங்களும் கொண்டாட தான் சொன்னாங்க. சிவவாக்கியர் கொண்டாட்டமாக இருக்கிறார், திருவள்ளுவர் கொண்டாட்டமாக இருக்கிறார், திருமூலர் கொண்டாட்டமாக இருக்கிறார், இவங்களாம் அப்படி தான் சொன்னாங்க. என்ன மாதிரி நேராக சொல்ல, தன்னை தான் அர்ச்சிக்கன்றார். கொண்டாடுறது கூட சொல்ல, உன் பல ஸ்டெப்பு மேலே போய் தன்னை தானே அர்ச்சிக்கிறதுக்கு. மந்திரங்க வேதங்கள்லையும் அதான் சொல்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் கூட காலையிலேருந்து தண்ணி குடிக்கிறாங்க ஒருத்தங்க, குளிக்கும்போது என்ன சொல்கிறாங்க, புண்டரிகாசம் மந்திரமூர்த்தம் எதுக்க தனக்கே. ஆனால் இவங்க அப்படி செய்யறதில்ல, உனக்கு யாரும் உனக்கு சொல்லவும் இல்லை, ஆனால் அப்படி தான் மந்திரம். காலைல குளிக்கிறீங்கல்ல, தண்ணி இல்லை இது தீர்த்தம். ஏன் அப்படி சொன்னாங்க? கங்கா ஸ்தானம் ஏன் சொன்னாங்க? இதெல்லாம் உயர்வாக உன்னை மதிப்பாக வச்சுக்கோன்னு சொன்னாங்க. உன்னை இப்போ என்ன தெரியுமா, அவன் அவனை மதிப்பாக வச்சுக்கினான், நல்லா கேட்டுக்கணும். உன்னை மதிக்கல, மற்றவனுக்கு அதை சொல்ல. முன்னாடியும் தாத்தாங்கெல்லாம் சொல்லிடுறாங்க, வேதமாக அதை தான் சொல்லுது, ஜாதிக்காரன் மட்டும் வச்சுக்கின்னு மற்றவெல்லாம் மட்டமானா. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதெல்லாம் நான் படிக்கலை, எனக்கு சொல்லவும் இல்லை, நானே என்ன மட்டமாக நினச்சிக்கினேன். ஒன்று, என்ன மட்டமாகவும் அவன் பார்த்தான். ரெண்டு, ஏன் அவனுக்கு படிக்கலை, அதனால தான் வேதத்தை அவன் தெரிஞ்சுக்கூடாதுன்ட்டான். எல்லாரும் வேதத்தை தெரிஞ்சால் என்ன ஆகிடுவான்? அவனை அவனை அவன் என்ன பண்ணுவான்? கொண்டாட்டமாக வச்சுப்பான். அவன் மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன ஆகும்? என்னை யார் பல்லக்கில் தூக்கின்னு போவா? நான் பல்லக்கில் போகணும். அப்போ என்ன பண்ணும் நான் மனுஷன? கடவுள் என்னை ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு, அந்த பல்லக்கில் தூக்குறவுனே. அது எனக்கு தெரியல, அந்த மடையனுக்கு அப்போந்தான், அந்த மடையனுக்கு, அந்த மடையனுக்கு புரிஞ்சிருந்தா அவனை என்ன சொல்லுவான்? சில பேர் அந்த மாதிரி தூக்குறவங்களுக்கு கால்லாம் கழுவி அவங்க குங்கும மஞ்சள்லாம் வச்சு பாத பூஜையெல்லாம் பண்ணி பூவெல்லாம் கட்டி தூக்கும் போய் சொன்னவங்கிறாங்க. அங்கேயே கூட அப்படி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. அங்கேயே நமக்கு தெரியாது, நமக்கு தெரியல, அப்படியும் வாழ முடியும். கொண்டாட்டம் பிரச்சனை கிடையாது. பாவ புண்ணியம் எப்போ அழியும்னா நீங்கள் கொண்டாடினா தான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கடங்காரன் கூட வரமாட்டான்னு நான். நீங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டி பாடி ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், கடன் குத்தம் வந்து உங்களுக்கு கேட்பான், அவனுக்கு வெக்கமாக இருக்கும். வந்தவனை வாட அவர் குத்து போறான்னு என்ன பண்ணுவான்? இன்னும் காசுக்கு என்ன காசு காசு, நீ சனியில சாவறதுக்கு எப்போ ரெடியாக போற, வாட போட அவர் பாட்ட. அப்படிதானே, காலை ஜப்பானில் காபி, மாலை நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, வெக்கம் துக்கம் தேவையில்லை. கமான் ஓத்த 10 லட்சம் குத்துக்கு பெருசா போயிருக்க, இன்னும் சும்மா கடன் கடன் என்ன இருக்கு தானே குத்த அப்படின்னு ஆகுவான், டென்ஷனும் ஆகுவான். நம்ம டான்ஸ் ஆடினுக்கிறோம், வெஜன் ஆயினே இருப்பான், விருப்பம் இருக்கும், பிபி அதிகமாக சேர்த்தாலும் சேர்த்துருவோம், பிரச்சனை முடிஞ்சிச்சு, கொலை பண்ணல. இப்போ நம்ம குற்றவாளியே கிடையாது. யா நீ ஹார்ட் அட்டாக் சேர்த்த நான் அப்போ இருப்பே, அதுதான் இப்போ பிரச்சனையே. நான் கொண்டாட்டமாக இருக்கிறது தான் இந்த சமூகத்துக்கே பிரச்சனையே. நீங்கள் வந்து இது வர கேள்வி கேட்குறீங்க, பாவ புண்ணியம் எப்போ வந்தது, யார் சொன்னா, இது சரி இது தப்புன்னு அவன் சொன்னான், வலது கை சரியா இடது கை சரியா, வலது கை சரினா ஏன் இடது கை கடவுள் என்ன குத்தாரு, நான் இதில் கை கொடுக்குவா இதில் கை கொடுக்குவா, நீ யார் டிசைட் பண்ணுறதுக்கு? எனக்கும் அவனுக்கு தானே டீலு, யார் கொடுக்குற ரெண்டு பேரும் தானே பிரச்சனை. நான் கையை நீட்டினா அவன் நீட்டினா என்ன பிரச்சனை? எங்கள் ரெண்டு பேருக்கு ஒப்பந்தம் போகும்போது நீ என்ன வந்த,
இப்படின்னா என் பேச்சு அவன் பேச்சு அவன் கேட்டுட்டா நான் கேட்கல, பிரச்சனை எங்கே? எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையா? யார் ஆக்கிந்து? நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கிற யாரும் ஜாதி பார்க்க மாட்டாங்க. எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கிறான் அந்த மனுஷன் புதுசு. அதனால தான் அவர் என்னட்டு, நாடாரும் மார்வாடியும் நாடாரும் மார்வாடி எங்கே இருக்கிறாங்க? மாறா இப்போ வேறு பக்கம் போட்டுருக்கிறான். இல்லை இந்த கேள்வி பதிவு சொல்கிறவங்க முதல்ல, ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த கேள்வி, இந்த கேள்வி நிறைய பேர் இருக்கும், அவங்களுக்கு சொல்லணும்ல நான். அதுதான் அதுதான் சொல்ல வந்தேன். கொண்டாட்டமாக இல்லைன்னா தான் தண்டிப்பார். உன்னை எது படைச்சாரு? கண் எது குத்துக்கிறாரு? காது எது குத்தாரு? மூக்கு எதுக்கு இந்த இயற்கை குத்துது? உன்னை ஏன் ஆம்பளை படிச்சது? உனக்கு ஏன் பசியை குத்துது? உனக்கு ஏன் ஆம்பளை குத்துது இல்லை ஆனா பிறந்தது? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். அதை செய்ய மாட்டேன்ற தப்பு இல்லையான்னு கேட்குறேன் நான். அதுக்கு தான் தண்டனை, அதுக்கு தான் கடவுள் தண்டிப்பாருன்ற. நான் குற்றவாளி யாரை சொன்னேன்? கொண்டாட்டமாக இல்லாதவன் தான் குற்றவாளி. ரெண்டாவது யாரை சொன்னேன்? கொண்டாட்டத்துக்கு குறுக்க போனவன். கொண்டாடுறவன் இன்னொருத்தர் குறுக்க போவான், ஏன் அவனுக்கு அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது, நேரம் சரியாகுது. எனக்கு எந்த மாதிரி புருஷன் கொடுத்துக்கிறான், எந்த மாதிரி பொண்டாட்டி கொடுத்துக்கிறாங்க, நல்லா இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், வாழ்க்கை இப்படிக்குதே, கொண்டாட்டணுங்கிற பொண்டாட்டிக்கு புருஷன் என்ன பண்ணுறான்ற விருப்பம் இருக்கா? போன வச்சா 2 மணிக்கு திரும்பி வரப்போறான், 4 மணிக்கு வரப்போறான், போகிறான்னா வெறுப்பாகவா? எப்படி வரணும்னு முடிவு பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனையே, அப்படிதானே? என்ன பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கும்போது தான் பிரச்சனை. என்னை பற்றி இன்னொருத்தர் வரையும் போது தான் எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை அவங்க பிரச்சனை. அப்போ நான் என்னை பற்றின முடிவு கொண்டு நான் வாழ்ந்து நிற்கிற பட்சத்தில் எப்படி எனக்கு பாவம் வந்து ஒட்டும்? ஒட்டாது. யாரும் தப்பாக சொல்லிட்டுருக்குறாங்க. வெள்ளை சட்டை போட்டால் பாவம் போயிடுமா என்ன? முக்காடு போட்டால் பாவம் போயிடுமா என்ன? வரவனுக்கெல்லாம் சோறு போட்டால் பாவம் போயிடுமா என்ன? 4 பேர் கொலை பண்ணிட்டு 4 பேர் சோறு போட்டாக்க பாவம் போயிடுமா என்ன? நெல் மணி சாப்பிட மாட்டோம் பாவம் இல்லையா என்ன? ஆக்சுவலாக பிறந்தவனே செத்துனாவும் தான் கரெக்டு. பாவம்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணா? பிறந்த வேகத்தில் செத்துடணும், புரிஞ்ச வேகத்தில் செத்துடணும். ஐயோ ஐயோ இவ்வளோ பெரிய பாவம் நமக்கு தேவையில்லை, நம்ம என்ன பண்ண முடியாது? பாவமே கிடையாது, பாவனும் ஒன்று இல்லவே இல்லை. பாவமே கிடையாது, பாவனும் ஒன்று இல்லவே இல்லை. அதுனா ஒருத்தங்க இருத்தேன், அதெல்லாம் கிடையாது. நீ கொலை பண்ண உனக்கு ஒன்றும் துணிச்சல் வராது. எவனா கொலை தைரியமாக பண்ணுவான்? நான் பண்ண மாட்டான். எதனால் பண்ணுவான்? அவ்வளோ அவனுக்கு கஷ்டப்படுத்துவான், அவனை வேதனைப்படுத்துவான். அப்போ தான் எவனுக்குமே ஒரு பூச்சை சாக வச்சுட்டு சந்தோஷம் பண்ணுன்ற எண்ணம் வராது. பிறவியில் தப்பு பண்ணியிருப்பான், அவனுக்கு இங்கே அமைதி தோணும், தும்பி பூச்சி இழுத்துட்டு குச்சி உள்ள சொல்லி விடுவான். எதுனால? அதை பார்த்து ஒரு குழந்தை வேதனை போடும். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், பச்சைக்கிளி 3 இருந்தது, அது போட்டு எடுத்தாங்க, மனம் ஊந்துச்சு, வாழ முடியாது, சோளத்தை எடுத்து வந்து போடுறாங்க, ரெண்டு தான் இருக்குது, ஒன்று காணும், வேதனைப்படுறாங்க, முடியாது. மனிதன் இயல்பு சுபாவமாக அது கிடையவே கிடையாது, நல்லா தான் இருப்பான், அடுத்தவங்க துரோகம் பண்ணவே முடியாது. எப்போ தினமா பண்ணுறான்? அவனை போட்டிக்கு கூடும்போது தான். இல்லை எங்கே பிரச்சனை இருக்குது? யாருன்னா போட்டிக்கு இல்லை, யாருன்னா நீங்கள் துரோகம் பண்ண நினைப்பீங்க. எப்போ பிரச்சனை வந்து உனக்கு உன் பொண்டாட்டி யோசிச்சு பாரு, எவ்வளவோ அந்த பிரச்சனை வந்து உனக்கு. அவன் அவன் வீட்டில் இருக்க உனக்கு பிரச்சனை வந்தா ஏன்னைக்கு வந்து? ஆமாம், நல்ல நேரம் கெட்டு போச்சுன்னு உடனே தானே. அது வரைக்கும் எப்படி இந்த பொண்டாட்டி யார் வரைக்கும் அவன் என்ன கேட்டாலா? அவங்க வீட்டுக்கே போய் அவங்க அக்கா தங்கச்சி கூட டான்ஸ் ஆடி இந்த கேட்டாலா? உன்ன கேட்டல? ஏன் கேட்கல? அப்போல்லாம் அவனுக்கு தப்பாக தெரியல, அப்புறமா ஏன் தப்பாக தெரியுது? எனக்கு நான் ஒன்று, உனக்குன்னு அவன் போது தான் பிரச்சனை. இந்த உலகம் உனக்கு இல்லை, உனக்கு நீ மட்டும்தான். இங்கே யார் உரிமை கொண்டாடுறதுக்கு இங்கே நீ வரல, யாருன்னா அடிமையாக்கிறதுக்கு வரல. நான் உங்களை யாரும் அடிமையாக்கவே மாட்டேன். அதான் என்னுடைய சிறப்பு. என்ன வாட் இஸ் நேட்டு கூட ஐயா, நீங்கள் எப்படி எல்லோரும் கூட சாதாரணம், என்ன சாதாரணமாக பேசாம பேசுறதுக்கு என்ன இருக்குது? பாவம்லாம் புண்ணியெல்லாம் இல்லை, எவனா சொன்னால் அது அவன் பிரச்சனை, என் கிடையாது. நீங்கள் சரியாக வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் தான் இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருந்தீங்கன்னா. எப்போ தப்பு செய்கிறீங்க? யாரோ உங்களுக்கு ஏதோ பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் எதிர்த்து பண்ணுறீங்க, இல்லைன்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நேர்மையாக வாழும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு வறுமையாக வந்தது காரும்போது நீங்கள் யோசிக்கிறீங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ நேர்மையாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு வசதியே இல்லை, நம்ம லஞ்சம் வாங்கினா தோணுது. ஏனால லஞ்சம் வாங்குறோம் நினைக்கிறான், அதுதான் உங்கள் பிரச்சனை. அவன் லஞ்சம் வாங்கிட்டு இல்லைங்கிறான், நல்லா இல்லைன்றதுலாம் கிடையாது, உனக்கு தகுதிந்தால் தானே அந்த பிரச்சனை. நீ ஏன் அதை பற்றி யோசிச்ச? யோசிக்கும் போது உனக்கு தப்புன்னு தெரியல, செய்யாது. உனக்கு சரின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணு? இவ்வளோதான விஷயம், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். உனக்கு தப்பாக ஏன் புரியுது? அது ஒரு ஆடு உனக்கு ஏன் தப்பாக புரியுது? நீ ஆடு சாப்பிட வரல, அதனால நீ சாப்பிடாது, உனக்கு பிரச்சனை இல்லையே. உன்னை அண்ணா கூப்பிட்டு வச்சு ஊட்டி கும்பல வச்சு குத்துனாங்களா? என்ன பண்ணக்கூடாது? நீ மாடு சாப்பிட்ணும் ஏன் தப்பு சொல்கிறேன்னு தான் கேட்குறேன் நான். உனக்கு பிடிக்கலன்னா என்ன கிடையாது? தப்பு கிடையாது. உனக்கு பிடிக்கலன்றதுக்காக எனக்கு ஏன் பிடிக்கக்கூடாதுன்றது தான் கேள்வி. உனக்கு எதுவும் ஆகலை, 21 finger வந்து சும்மா, ஆமாம், ஒரு பைப் மாதிரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ, அது உன் பிரச்சனை. அது யார் பிரச்சனை? வச்சுக்கோ, நான் ஒன்று ஒன்று பைப் எடுத்துக்கோ, நீ மோட்டர் போடு, செட் பண்ணு, நிமித்துலாம் நான் கேட்டேனே, நான் எதுவுமே பண்ணாமல் ஏந்து நான் ஆடுது என்ன பண்ணுறது? ஏன் பிரச்சனை?
உன் பிரச்சனை இல்லை. என்ன வந்து அடிக்கணும், கோமலம் கட்டிக்கோ ஈரிக்கோ, நீ யாருன்னு கேட்குறேன் நான். யாருக்கும் யாருக்கும் டீலு, எனக்கும் கடவுளுக்கும் தான் டீலு, எனக்கும் இயற்கைக்கும் தான் டீலு. நான் தப்புனா இதே நின்ற போது டப்புன்னு, புரியுதா? என் இதையும் துடிக்கிற வரைக்கும் நான் வாழ்கிற உரிமையோடு இருக்கிறேன். என் இதையும் துடிக்கிற வரைக்கும் நான் எந்த உரிமையோடு இருக்கிறேன் வாழ. நீ என்னை சிறைச்சாலை வச்சு கூட என் கற்பனை என்ன பண்ண முடியும்? நீ நான் எப்படின்னா நினச்சி நிற்பேன், அதுக்கெலாம் பண்ண முடியும்? அது தடைப்பட முடியாது தானே. ஒன்றும் இல்லை, சா வச்சிடலாம்ண்ணா. அதுக்கான தண்டனை உனக்கு எனக்குண்ணா? கடவுள்கிட்ட நான் கேட்பேன், கடவுளே என்ன என்ன பண்ணுறது? சிலுவில் ஏற்றிட்டு இருந்தாலும் எனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம்? அது ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை அவங்கவுங்கிறது, வாழ்க்கை அவங்கவுங்கிறதுன்னு புரிஞ்சுவிட்டு வாழ்கிறவனுக்கு எப்படி பாவ புண்ணியம் வரும்? எங்கன்னா போய் யாரையா டிஸ்டர்ப் பண்ணால் பாவம் வரும். ரொம்ப நல்லவன் நான், காலில் வந்து சாராயம் குடிக்காதேன்றேன். நான் காலில் வந்து சாராயம் குடிக்க மாட்டேன் சாமி, எனக்கு ஒரு 10 லட்சரூபா கடங்குது கொடு, நான் குடிப்பியா? உனக்கு காலில் ஒரு தீசி 10 லட்சம் கொடுக்குதே. ஒருத்தர் போய் என்ன பண்ணுறாரு, சாராக்கடி போய் குடிக்காதீங்க, குடிச்சா குடும்பம் கட்டுறோம், காலில் ஒன்றா ஊறேன், குடிக்காதேன்றார். கரெக்ட். குடிக்கலன்னா எனக்கு கடங்கார ஞாபகத்துக்கு வரான். ஒரு 10 லட்சம் சாமி, 10 லட்சம் ஒன்று ஒரு 50,000 ரூபாடா கொடுப்பானா? எது ஈஸி அவனுக்கு? பிரச்சனை எங்கே? அப்போ அவர் பாவம் பண்ணுறாரா புண்ணியம் பண்ணுறாரா? சாரா கடைகளை போய் சாரா குடிக்கிறோம். நீ நினைக்கிறேன் அவன் புண்ணியம் பண்ணுறான்ற, நான் சொல்கிறேன் பாவம் பண்ணுறான். யா அந்த சாராயம் தான் அவனை அந்த போதையை, அந்த போதை தான் அவனை நிம்மதியாக வச்சுங்குது. அதை குடிச்சா தான் அவன் மறக்கிறான். அப்போ தான் அவன் கடன் இல்லாமல் வாழ்கிறான். குடிச்சவனை தான் தூக்கம் வருது. இல்லைனா வரல. நைட்டெல்லாம் பொண்டு படுகிறான், சுற்றி சுற்றி பார்க்குறான். 3 மணி ஆகுது, தூக்கமே வரமாட்டேங்குது. பிரச்சனை யாருது? அவனுது இல்லை. அவனுக்கு தீர்வு என்ன சொல்லணும்? காலில் வந்து குடிக்காத நான் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? கடை இருக்கிறதுனால குடித்தா கடை உணவு தான் அதிகமாகும். கடன்லாம் கொடுத்துட்டு குடி, வசதி ஆகிட்டு குடி, காஸ்ட்லியாக குடி, நல்லா குடி. இப்படின்னா பண்ணாத, தப்பு இல்லை. வேறு என்ன வழி செய்ய முடியுமா பாரு, சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடு. அப்படி தான் என்ன சொல்லணும்? நேராக போய் காலில் வந்து குடிக்காத என்ன பண்ணுவான்? பசி எடுக்குது, அவன் எலிஃபன்ட் கேட்டில் வேலை செஞ்சுக்கிறான், வண்டி எடுத்துக்கிறான், 10 ரூபாய்க்கு மாட்டுக்கறி பிரியாணி தான் தராங்க. அங்கே போய் மாட்டுக்கறி சாப்பிட்றது என்ன அர்த்தம்? கூட்டு பொருளெலாம் குடிப்பீங்க. 10 வச்சு அடுப்பு போனால் தெரியுது அங்கே சோறு, உப்பு இல்லாத சோறு போட்டு குழம்பு ஊற்றிக்கிறேன். ஆமாம், எந்த காய் சீப்போ அதை போட்டு குழம்பு செஞ்சுக்கிறேன். அங்கே சுற்றி 10 பிச்சைக்காரன் வர எப்போ மேய்க்கிறான். பர்மனெண்ட்டாக 100 பேர் சாப்பிட்ணுக்கிறான். நல்லா வகுது, அதெல்லாம் கிடையாது. பாவம் புண்ணியெல்லாம் கிடையாது. நான் சரியாக வாழ்னவள் தான், எனக்கு சரியாக தான், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. யார் கொண்டாடுறதுக்கும் நான் குறுக்க போகக்கூடாது, அதான் முக்கியம். தப்பு எது? அடுத்தவன் சந்தோஷத்தை நான் கெடுக்கக்கூடாது. அவன் மகிழ்ச்சி நான் பண்ண முடியாது. துக்கமாக இருந்தானா அவனுக்கு ஆலோசனை பண்ணி சந்தோஷமாக, அவ்வளோதான். நான் ஏன் வந்தேன்? நான் சந்தோஷமாக இருக்கா? நான் எப்படி உதவி செய்யணும்? நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உன்னை துக்கப்படுறது உதவி செய்யலாமா? சில பேர் கதவு முட்டு சோறு தூண்டுறான்றான், சந்தோஷமாக பத்துறான். இதை சாப்பிட்லன்னு ஏந்துக்கூடாதுன்றவங்களாம் நல்லவங்களா அவங்க? அமிக்கிட்டு தான்டா போனோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பாவம் பண்ணோம்? போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய பேர் தான் கதவு தந்து விட்டாங்க. இப்போ நல்லது பண்ணார், கெடுது பண்ணார் அவரு. இதெல்லாம் அன்பு தண்டனை வர சொம்பனாக சொல்லிக்கிது. அறியாமல் ஒரு மனுஷன் அவ்வளோ சாப்பிடணும்னா சாப்பிட போகிறான். விருப்பமாக சாப்பிட்டு வச்சுருந்த சாமி, நான் தானே நியாயம். இது சாப்பிட்டாங்கன்னா என்ன அது அதுதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் அப்படி சாப்பிட முடியும்? ஆ, அதுவும் பிடிச்சி போய் புழு வருது. ம், சைட் சோறு எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டீங்களாண்ணா? புத்தர் தான் அதுமாதிரி சாப்பிட்டாராமா, பண்ணிக்கறி சேர்த்து விட்டாராமா? அது அவர் பிரச்சனை. ம், என் பிரச்சனை அது இல்லையே. கொண்டாட வந்தீங்க, சந்தோஷமாக இருங்க. ஜென்மம் தான் இருந்து மாட்டோம் உங்களுக்குண்ணா. எப்போனா உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிறவியெல்லாம் இருக்குது, நான் கடவுளை ஒன்று தெரிஞ்சுக்கணும், நான் கடவுளை கூட போனேன்னா எனக்கு வந்து தனியாக பாருங்கள். மற்ற வயசு வீடியோ பார்த்தீங்களா, சந்தோஷமாக இருக்குதா, ஜாலியாக இருந்துட்டு போயினே இருக்கேன். இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சிக்கலாம்? இப்போ ஜென்மெல்லாம் இருக்குது, பிறவியெல்லாம் இருக்குது, இப்படியே சும்மா ரேண்டமாக சுற்றி கெடுக்கணும், இந்த ஊர் சுற்றிங்கன்னா என்ன ஆக போகுது, ஊர் போய் சேரலாம், போதும் கரையேறலாம் அப்படின்னா என்ன பண்ணேன்? வா, இன்னும் வராத. கரையேறுறவங்களுக்கு தான் நான் கொண்டாட்டமாக இருக்குதா, ஜாலியாக இருக்குதா, நாத்தி அம்மனா உட்காந்து சிரிக்கிறது, சிரிப்பு காட்டு வர, சிகிச்சை மூட்டு வரன்றியா, வந்துடு. புரியுதா? இந்த ஆளுகிட்ட போனால் உபதேசம் வாங்குறமோ இல்லையோ, பணம் வெளிநாட்டுக்கெல்லாம் இட்டுன்னு போவார், அங்கே எங்கே சுற்றலாம், பார்ட்டியெல்லாம் வைப்பார். ஓகே, அதுக்கும் வா, தப்பு கிடையாது. எதனா ஒரு காரணத்துக்காக என்ன பண்ண, வா, இதெல்லாம் வராத, வா இல்லைன்னா சும்மா போட்டு என்னை குழப்பின்னுக்காத. நீ சரி, நான் சரின்னா சரி தானே பேசிக்கிறேன். நீ தப்பு, நீ விபச்சரி, ஏன் வீடியோ பார்த்தேன்னு கேட்குறேன் நான். அதுவே தப்பு இல்லையான்னு கேட்குறேன். வீடியோ பார்க்காத நான் தான் அழகாக சொல்லி, நீ தான் அறிவாளியாச்சு, பார்க்கலாமா? உன்னை விட அறிவாளி நான் பேசலை, உன்னை விட முட்டாளன்னு பேசுகிறேன். என்ன பிரச்சனை? நான் சொல்கிறது உண்மையிலனா கேளு, உன்னை கொண்டாடுன்றேன். இது தப்புனா எனக்கு என்ன பண்ணு? நீயே உன்னை சேர்ப்பால் வச்சுக்கன்றேன் நான். ஏன் உன்னை கொண்டாடுறேன்? நீ என்ன பண்ண,
டெய்லியும் காலையிலேருந்து செருப்பில் அடி, நான் மனுஷன் நான் போது தப்பு, நான் பாவம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. இல்லை அதெல்லாம் கிடையாது, ஏதோ பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ண, இப்போ சரியாக வாழ்ப்போறேன், சரியாக வாழ்ந்துட்டு போ, நீ நல்லாரு, நாலு பேரும் நல்லா வச்சுக்கோ, உன் பொட்டாட்டி பிள்ளையும் நேசி, உன் சுற்றிக்கிறவங்களெல்லாம் நேசி, எல்லோரையும் பார்த்தவொன்னே அன்பாரு, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினை, என்ன பிரச்சனை, நான் யார் பார்த்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ரெண்டு பேரும் பைக்கில் போகிறாங்களா, நல்லா இருக்கணும். பைக்கில் போகிற பொண்டாட்டி பின்னாடி இருக்கிறவங்க ஒருத்தன் பார்க்குறானா, அதுவும் அவனும் நல்லா இருக்கும். நல்லா காமிச்சினே போகிறாள், ஓகே நல்லா இருக்கு. ஐயோ இது முரண்பாடா இல்லையா, என்ன முரண்பாடு, அந்த பிள்ளைக்கு பிடிச்சிக்கு தான் அவன் பார்த்துக்கிறான், அவங்க ரெண்டு பேர் பிடிச்சின, புருஷன் தான் அவன் கண்டி பார்த்து வண்டி ஓட்டி போகிறானா இல்லையா, இது மாதிரிலாம் சொல்லுவாங்களா? தட்ஸ் மை ஸ்டைல். அது நான் என்ன பண்ண, நீ என்ன வண்டியை ஓட்டிக்கிற, திரும்பி என்ன ஓட்டணும் வேண்டியதானே, என்கிட்ட வண்டி குது, நீ பின்னாடி வந்துக்க, பிரச்சனை அங்கே அதான் பிளஸ் அவுட் இன்ட்டியா, பின்னாடி பேசுறதெல்லாம் பிளஸ் அவுட் தான், நம்மளை பற்றி பின்னாடி பேசுனா என்ன அர்த்தம், அதுதான் பிளஸ் அவுட் பண்ணிட்டு போட்டி தான், பேக்கில் தானே பேசிக்கிறாங்க, இன் ஃப்ரண்ட் என்ன பிரச்சனை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.